திவ்ய இயேசுவே உமை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். அதை ஏனென்றால் உம்முடைய பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீரே சுவாமி. 11 நிலை, இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். பிள்ளைகளே, மற்ற யூதர்கள் எனக்கு அளித்த வேதனையின் இறுதி கட்டம் சிலுவை மரத்தினிலே என் கைகளை விரித்து படுக்க வைத்து எனது கைகளில் கால்களிலும் கூர்மழுங்கிய ஆணிகளால் அடிமேல் அடி அடித்து துளைத்த போது தங்களது வெறியடங்காமல் என் காயங்களை பெரிதாக்கி இன்பம் காண்கிறார்கள். அங்கங்கள் பிசகி சதை கிழிய, மூட்டுகள் முறிய, நரம்புகள் தெறிக்க, இரத்த நாளங்கள் அருந்து போக, இரத்த வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என் உடல் வேதனையால் துடிக்கிறது. உங்கள் மீது அன்பு கொண்ட இந்த கொடூர வேதனையை அனுபவிக்கிறேன். நீங்கள் செய்த பாவங்களுக்கு நான் பரிகாரமாய் பலியானேன். சிலுவையில் தங்கும் என்னை பாருங்கள். என் மகனே, மகளே, மனித உயிர்களுக்கு இன்று மதிப்பில்லை. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், தீவிரவாத தன்மையினால் மனிதர்கள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொண்டு மாய்ந்து போகின்றனர். மனிதனின் உடலில் ஓட வேண்டிய இரத்தம் வீதிகளில் ஆராய் பொறுக்கெடுத்து ஓடுகிறது. அன்று கல்வாரியில் ஓடி இரத்தத்திற்கு பரிகாரமா ஏன் இந்த அவலம்? மனிதனே, மனம் திரும்புவாயா? ஜபம். என் அன்பு இயேசுவே, அவமான சின்னமாய் சிலுவையிலே அறையுண்டு அதை புனித பொருளாக மாற்றினீரே. அந்த திருச்சிலுவையின் மகிமையினால், வல்லமையினால் நாட்டில் நிலவும் தீய சக்திகள் அழிந்தொழிய அருள்தாரும் அப்பா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன.